போனா இந்த சீன பிரிஞ்சோட கட்டி வச்சிருவேன். சரி சரி, உங்க புலம்பல எனக்கு புரியுது. நீங்க காக்கி சட்டை போடுற ஒரு ஸ்ட்ரிக்டான ஏசிபி தான். போலீஸ்காரர் கிட்ட கடமையோட சேர்த்து கண்ணியமும் கட்டுப்பாடும் இருக்கணும் எனக்கு தெரியும். நம்ம மேல ஒரு கண்ட்ரோல் இருந்தா எதை பத்தியோ கவலைப்பட வேண்டியதில்லை. கரெக்ட். இருந்தாலும் உதாரணத்துக்கு, நம்ம ஸ்கூட்டர்ல போறப்ப நம்ம டிரைவிங் மேல நமக்கு நம்பிக்கை இருந்தோம், நம்ம ஸ்கூட்டர் மேல நமக்கு நம்பிக்கை இருந்தோம், எதுக்காக ஹெல்மெட் போடுறோம்? அடுத்தவங்க நம்ம மேல மோதிட்டா என்ன பண்றதுங்கிற பயத்துல தானே ஹெல்மெட் போடுறோம். அப்படிதான் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த தலகணி சுவர் கட்டுறதும். ஒரு புருஷன் பொண்டாட்டியோட அழகான ரிலேஷன்ஷிப்பை இப்படி ஸ்கூட்டர் ஓட்டுறதோட கம்பேர் பண்றீங்க, இது உனக்கே கேவலமா இல்ல? சரி, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்களுமா? சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு மசால் தோசை ஆர்டர் பண்ணோம்னு வெச்சுக்கங்க. எப்ப பார்த்தாலும் தோசை கல்லியே சுத்தி சுத்தி வரீங்களே. ஆமா, அது ஏன்? இப்போ கிண்டல் பண்ணாம நான் சொல்ற விஷயம் மட்டும் தான் கேக்கணும். சரி சொல்லுங்க. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு ஆனியன் தோசை ஆர்டர் பண்ணோம்னு வெச்சுக்கங்க. ஓ, இந்த கேப்ல மசால் தோசை ஆனியன் தோசையா மாறிடுச்சா? இப்போ தோசை இம்பார்ட்டன்ட் இல்ல, கருத்து மட்டும் கேளு. ஓகே ஓகே சொல்லுங்க. சரி, இப்போ ஹோட்டலுக்கு போய் ஒரு மசால் தோசை ஆர்டர் பண்ணோம்னு வெச்சுக்கங்க. இல்ல, ஆனியன் தோசையே பெட்டரா இருக்கு, அப்படியே போயிடலாமா? முருகா, சரி, ஹோட்டலுக்கு போய் ஆனியன் தோசை ஆர்டர் பண்ணனு வெச்சுக்கங்க. அந்த ஹோட்டல்காரர் முன்னாடியே வந்து பில் வைக்க மாட்டாளே, அது ஏன்? ஏன்னா ஹோட்டல்காரனுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ ஹோட்டல்காரனுக்கே கஸ்டமர் மேல நம்பிக்கை இருக்கும் போது வீட்டுக்காரன் மேல பொண்டாட்டிக்கு நம்பிக்கை இருக்கணுமா வேணாமா? சோ, நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. Faith is life, life is faith. ஒரு நிமிஷம் இருங்க, இது வந்து. வரேன் வரேன் வரேன். இந்தாங்க இந்தாங்க, மூச்சு முட்டு டைலாக் பேசியிருக்கீங்க, இது முதல்ல கப்பு நடிங்க. போதும் 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 போதும். அப்புறம் நிறைய தண்ணி குடிச்சா வாந்தி வந்துடும். யாராவது ஒருத்தங்களாவது வாந்தி எடுக்கட்டும். யாராவது ஒருத்தர்னா என்னையும் ஏன் இதுக்குள்ள எழுக்கிறீங்க? இப்பதான் சொன்னீங்க வாழ்க்கையில நம்பிக்கை வைக்கணும்னு, இப்போ வாந்தி மேல நம்பிக்கை வந்துருச்சா? இல்ல இல்ல, சாரி, தெரியாம சொல்லிட்டேன், டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஏற்கனவே இப்படிதான் சத்யாக்கா கிட்ட உங்க டங் ஸ்லிப் ஆகி இந்த அளவுக்கு வந்து நிக்கிறீங்க. பார்த்து நடந்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அம்மா தாய், ஐம் சாரி, டங் ஸ்லிப் ஆயிடுச்சு, தெரியாம சொல்லிட்டேன், விட்டுரு. கைய நீட்டேன். எதுக்கு என் கையை கேக்குறீங்க? தில்லான முகன் அம்பாள் மனோரமா மாதிரி எல்லாத்துக்கும் ஏன் 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 ஏன்னு கேட்டுட்டே இருக்காத. மோதிரம் போட்டு விடணும், கைய நீட்டு. என்ன போட்டு விடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு, பரவாயில்ல, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த நேரம் வந்ததா நான் நினைச்சுக்கிறேன். ஹலோ ஏசிபி சார், எந்த உலகத்துல இருக்கீங்க?
நான் உன்னை கேட்டேனே, அது உங்க காதுல விழுந்துச்சா? நீ என்ன கேட்ட? இந்த மோதிரத்தை எனக்கு பிறந்த நாள் மோதிரமா நினைச்சுதானே போட்டீங்க? நீங்க போட்டு விட்டதை பார்த்தா கல்யாண நாளுக்கு போட்டு விட்ட மாதிரில இருந்துச்சு. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் உண்மை சொன்னா நீ வேணும்னு கழட்டி கொடுத்துருவியோ? நீ சொல்றதே நான் ஒத்துக்கிறேன். ஹலோ, பதில் சொல்லுங்க. ஆமா, உன் பிறந்த நாள் மோதிரம் நினைச்சுதான் இதை நான் போட்டு விட்டேன். எனக்கு தெரியும் நீங்க அப்படி நினைச்சுதான் போட்டு விட்டீங்கன்னு. நான் தான் கல்யாண நாள் மோதிரமா நினைச்சு போட்டீங்கன்னு தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டேன். இன்னமும் உங்க மனசுல சத்யாக்கா தான் இருக்காங்க. ஏன்னா நீங்க சத்யாக்காக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்போ நீங்க சொல்றதும் சரிதான். நான் பாதியில வந்தவன், பாதியிலே போயிடுறேன். ஹலோ, என்ன நீ என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? என்ன மட்டும் எந்த உலகத்தில் இருக்கீங்கன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, மோதிரம் ரொம்ப அழகா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த நீ கழட்டி வச்சிட மாட்டேல்ல? நான் ஏன் கழட்டி வைக்கணும்? என் மேல உனக்கு எவ்வளவு கோவப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தாலும் இதை நீ கழட்டி வைக்க கூடாது, எனக்கு திருப்பி கொடுத்துடக்கூடாது. அப்படி பண்ணா நான் வேற மாதிரி நினைப்பேன். வேற மாதிரினா எப்படி நடந்துப்பீங்க? நம்ம ரெண்டு பேருக்குள்ள எல்லா உறவும் முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பேன். ஆஹா, நோ நோ நோ, கண்டிப்பா திருப்பி தர மாட்டேன். ஒரு ஸ்ட்ராங்கான உறவு ஏற்பட்டுச்சுன்னா ஈஸியா அதை முடிச்சுக்க முடியாது. நான் சீக்கிரமா இங்கிருந்து போயிடுவேனா இல்ல நிரந்தரமா இங்கே இருப்பேனான்னு ரெண்டுமே எனக்கு தெரியாது. அப்படியே போயிட்டா கூட அடிக்கடி வந்து பாத்துட்டு போவேன். போறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வந்தா என்ன வராட்டான்னு? ஐயோ, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். உடனே ஐயாக்கு மூக்கு மேல கோவம் வந்துருச்சா? தூக்கம் வந்தா தூங்குங்க. எனக்கு மட்டும் ஆசையான்னு உங்க கூட விடிய விடிய உட்காந்து பேசுறதுக்கு. நாளைக்கு எனக்கு காலேஜ்ல முக்கியமான வேலை இருக்கு, சீக்கிரமா போகணும், நானும் சீக்கிரமா தூங்கணும். எழுதி வச்சுக்கோ. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீயே இந்த சீன பிரிஞ்சு வர வேணாம்னு சொல்லுவ. அது நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல சத்யாக்கா இருக்கிற வரைக்கும் நடக்காது. இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசுற? யாரு யாருன்னு கேக்குறல்ல? சத்யா, எங்க ரூம் வெளியில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கேன்? காத்து வாங்கிட்டு இருக்கேன். என்ன பண்றது? என் ரூமுக்கு வெளிய சின்னதா காத்து வாங்கினா கூட இந்த இடத்துலதான் நிக்க வேண்டியதா இருக்கு. அதுக்காக உன் ரூமுக்கு வெளியே நிக்கிறேன்னு நீ தப்பா மீன் பண்ணிக்காத இருக்கிற. சத்யாக்கா, இன்னமும் உங்க தலைவலி போகல, அதனாலதான் இங்க நிக்கிறீங்களா? இங்க நிக்கிறதுக்கும் நான் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்ல சரண்யா. சத்யா, நீ காத்து வாங்கணும்னு நினைச்சிருந்தா மொட்டை மாடிக்கு போயிருக்கலாம். எதுக்கு எங்க ரூமுக்கு வெளியில நிக்கணும்? வர வர நீ ரொம்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்ட சத்யா. நான் உன்ன சொல்லட்டுமா விக்ரம்? வாழ்க்கையில நான் உன்னை சந்திக்காம இருந்திருந்தா மனுஷங்க எப்படி நிறம் மாறுவாங்க, ஒருத்தர் கிட்ட எப்படி வெலை போவாங்கன்னு எனக்கு தெரியாமலே போயிருக்கும். தேங்க் காட், ஓ மூலமா எனக்கு அது புரிஞ்சிருக்கு. நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நானும் உன்னை சந்திக்கலனா, உன்னை மாதிரி பொண்ணுங்க நினைச்சது கிடைக்கலனா அது அடையறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாம போயிருக்கும். நீங்க ரெண்டு பேரும் பேசுறதா இருந்தா இப்படி ராத்திரி நேரத்துல எல்லாருக்கும் கேக்குற மாதிரி வெளிய நின்னு பேசிட்டு இருக்காதீங்க. வேணா ரூம்குள்ள போய் பேசுங்க. இன்னொரு விஷயம் சத்யாக்கா, நீங்க இந்த மாதிரி மறைஞ்சிருந்து பாக்குற மாதிரி, ஒளிஞ்சிருந்து கேக்குற மாதிரி சுவாரஸ்யமான காட்சிகள் எதுவுமே எங்க ரூம்ல நடக்கல, நடக்கவும் நடக்காது. நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வேணும்னா எங்க ரூம்குள்ளேயே தினமும் சேர் போட்டு உட்காந்துக்கோங்க. இப்படி திருட்டுத்தனமா கால் வலிக்க நிக்க வேண்டிய அவசியம் இருக்காது இல்ல? யோ சத்யா, ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? உனக்கு என்னதான் வேணும்? What do you want? நான் வேணும்னு கேக்குற எல்லாத்தையும் உன்னால கொடுக்க முடியுமா விக்ரம்? நிச்சயமா முடியாது.
இனிமே எனக்கு கிடைக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு சொல்லு. முளைச்சு மூணு இலை விடாத இந்த சின்ன பொண்ணுகிட்ட நீ வெல போயிட்ட. நீ மட்டும் இல்ல, என்னோட காதல் கனவு ஆசாபாசம் எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து இவகிட்ட விலைக்கு போட்டுட்ட. முளைச்சு மூணு இலை விடாத இவ இப்படி சொடக்கு போடுறதுக்குள்ள உன்னை விலைக்கு வாங்கிட்டா. என் கண்ணு முன்னாடி எவ்வளவு உயர்வா இருந்த நீ, இப்ப இவ்வளவு கீழ்த்தனமா மாறி இருக்கிய. இப்படி சொடக்கு போடுறதுக்குள்ள விலைக்கு போனவங்க கிட்ட எதுக்கு மறுபடியும் வந்து குறுக்க நிக்கிற? நான் தான் கீழ்த்தனமானவன் சரி, ஆனா என்ன விலைக்கு வாங்கின இந்த சின்ன பொண்ணு பழி வாங்கணும்னு நினைக்கிறியே, அது என்ன நாகரிகமா? நீ உன் பொண்டாட்டிக்கு உண்மையிலே சப்போர்ட் பண்றியா இல்ல சப்போர்ட் பண்ற மாதிரி நடிக்கிறியா? என் கை மேல அடிச்சு சத்தியம் பண்ணியே, அதெல்லாம் பொய்யாக்குனவனாச்சே நீ. பாவம், இந்த சின்ன பொண்ணை ஏமாத்துறது உனக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? சரண்யா, நீ டீல் கீல்னு எதையோ சொல்லிக்கிட்டு பாதியில போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா அதுக்கு முன்னாடியே உன் வீட்டுக்காரரே உன்னை அனுப்பி வச்சிருவாரு. உங்களுக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சத்யாக்கா. நீங்க இவர்கிட்ட இன்னும் நிறைய எதிர்பார்க்கறீங்க, அது நடக்காத போது உங்களுக்கு வலிக்குது. அதனால கண்ணு மண்ணு தெரியாம பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறீங்க. நான் இவர்கிட்ட எதையும் எதிர்பார்க்கறது இல்ல, அதனால எனக்கு ஏமாற்றமே கிடையாது. நான் என் விஷயத்துல ரொம்பவே தெளிவா இருக்கேன் சத்யாக்கா, அதனாலதான் இப்படி சொடக்கு போடுற நேரத்துக்குள்ள என்னை யாருமே விலைக்கு வாங்க முடியறதில்ல. இப்போ உனக்கு சந்தோஷமா? ஆனா இது நிரந்தரமான சந்தோஷம் இல்ல சத்யா, அல்ப சந்தோஷம். నమస్కారం అండి. யார் நீங்க? ஆட்டோ அர்னால்ட். நெஞ்சம் மறப்பதில்லை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நெஞ்சம் மறப்பதில்லை தொடர்கிறது. நேனோ சரோஜா பாவகர்ணி, சரோஜா மாமா. வீட்டுக்கு வந்த விருந்தாளியா நிக்க வச்சுதான் பேசுவீங்களா? எதுக்குன்னா நமக்கு மரியாதை கொடுத்தா தான் நம்மளும் ரெஸ்பெக்ட் கொடுப்போம். நம்ம சொல்றதுதான் செய்வான், செப்பினட்டே சேசானோ.
உட்காருங்க. அது மழை வர மாதிரி இருக்கு, மேல துணி காயத்தை போய் எடுத்துட்டு வா. ஜயாமா நமஸ்காரம் அண்டி. மீ குறிஞ்சி சரோஜா బాగా చెప్పినారండి. విక్రమ్ గారు అమ్మదానా? அம்மா, இந்த மூணு பேத்துக்கு நீங்க டீ போட்டு ஆயுசு முடிஞ்சிரும் போல இருக்க. உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிற இடத்துக்கு என்ன மாதிரி ஆளுங்க வரக்கூடாதுதான். என்ன பண்றது, உங்க மருமக சத்யாதான் என்னை இங்க வர வச்சிட்டாங்க. அம்மா, சத்யாகாரர் லேதண்டி, அவங்கள பார்க்கணும், வர சொல்றீங்களா? அவ வீட்டில் இல்லை, ஷாப்பிங் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வெளியே போயிருக்கா. வர லேட் ஆகும். சத்யா வந்தால் நாங்கள் சொல்லிக்கிறோம், நீங்கள் கிளம்புங்க. சரி, பிளான் பண்ணிட்டு வந்தால் எஸ்கேப் ஆகிடுவான்னு சடன்லி வச்சானு, அப்படி கூட எஸ்கேப்பா? சூஸ் தானே. நீங்கள் பெரிய மாமியார், இவரை பார்க்கும் போதே தெரியுது ரிட்டையர்ட் ஹைஜீன்னு. ரைட்டா சார்? ஹலோ சின்ன பாவா, ரைட். நேனு எதுக்கு வச்சான்னு தெரியுமா? நான் என்னத்துக்கு வந்தேன்னு தெரியுமா? தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்க யாரு, எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. தயவு பண்ணி கிளம்புறீங்களா? சத்யா வந்த உடனே விஷயத்த சொல்லிடுறோம், உங்களுக்கு தேவையானது சீக்கிரமா கிடைச்சிடும். ஆமா, வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு ஒரு காப்பி கூட கொடுக்காம அல்வா தான் கொடுப்பீங்களா? 50 எல்லாம் கேட்டேன், அதுல ஒரு பாதி 25 எல்லாவது கொடுத்தா தான் பிரச்சனை பண்ணாம போவோம். பாத்துக்கங்க. நீங்க பேசுறத பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி தெரியலையே. ஆளுக்கு கொஞ்சம் போட்டு நம்ம கேட்டதை கொடுத்தாச்சுன்னா வாங்கிட்டு பிரச்சனை பண்ணாம போயிடுவேன், இல்லனா ஒரு இன்ச் கூட நகர மாட்டேன். நெஞ்சம் மறப்பதில்லை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நெஞ்சம் மறப்பதில்லை தொடர்கிறது. பெரியத்த, எதுக்காக எல்லாரும் பயந்த மாதிரி இருக்கீங்க? சரண்யா, எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. சம்பந்தமே இல்லாம வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு பணம் கேட்டு எல்லாரையும் மிரட்டுறாருமா? நீதான் ஆட்டோ அருணால்டா, வேலைக்காரி சரோஜோட மாமா தானே?
என்னம்மா வந்ததும் பட்டாஸ் கிளப்புற? நீதான் அந்த சரண்ஜாவா? சரோஜா, உன்னை பத்தி ரொம்ப பெருசா சொல்லிச்சு. நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நாலு பேத்துக்கு சர்வீஸ் பண்ற பொண்ணுன்னு. எப்பயுமே கடவுளை பார்த்தா நல்லவங்களுக்கு தான் சோதனை கொடுப்பான். கேவலம் ஒரு நெக்லஸுக்காக போலீஸ் கேஸ் கோர்ட்டுன்னு உன்னை அலைய விட்டாங்கல்ல, விடுமா, அதெல்லாம் மாறி போயிடும். உன்னோட பஞ்ச் டயலாக கேட்க இங்க யாருக்குமே விருப்பம் இல்லை. நீ யாரு, எப்படிப்பட்டவன், எங்க இருந்து வந்திருக்க எல்லாம் எனக்கு தெரியும். சத்யாக்கா தான் சரோஜாவை தூண்டி விட்டாங்கன்னு போலீஸ்ல காட்டி கொடுத்துருவேன்னு பயமுறுத்தி பிளாக்மெயில் பண்ணி பணம் புடுங்க வந்திருக்க, அதுவும் எனக்கு தெரியும். நீ சொல்ற மாதிரி சத்யாக்காவே சரோஜாவை தூண்டி விட்டுருக்கலாம். பாதிக்கப்பட்ட நானே அதை பத்தி கவலைப்படல. போதுமா, கிளம்பு. 5 பைசா கூட உனக்கு கிடைக்காது. எடுத்து காலி பண்ணு. புயல் மாதிரி வந்து நின்னதும் நம்ம பாயிண்ட் எல்லாம் போட்டு கபால் கபால் காலி பண்ணிக்கிட்டே இருக்கிற. ஆமா, நீ என்ன மதர் தெரசாவா? அதுக்குள்ள சத்யாவா மன்னிக்கிற? இதுக்குள்ள ஏதோ ஒரு அரசியல் இருக்கு போல இருக்க. அரசியலும் இல்ல, மண்ணாங்கட்டியும் இல்ல. இடத்த காலி பண்றா ராஸ்கல். Star Vijay.